ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சுண்டல், அதாவது கருப்பு கொண்ட கடலையும் வெள்ளை கொண்ட கடலையும் வச்சு நம்ம இன்றைக்கி சுண்டல் செய்ய போகிறோம். இதை வந்து விநாயகருக்கு நம்ம நைவேத்தியம் படைக்கிறதுக்காக நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது கருப்பு கொண்ட கடலையில் வச்சு சுண்டல் செய்யலாம். கருப்பு கொண்ட கடலை 300 grams வந்து நான் பாயில் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதாவது சால்ட்டும் அது கூட போட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வரமிளகா 2, பச்சை மிளகாய் 1, இஞ்சி வந்து பெருசு பெருசாக போட்டிருக்கேன், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. இது தாளிக்கிறதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றி தான் தாளிக்கிறேன்னா, எப்பவுமே ரீஃபைண்ட் ஆயில் இந்த இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தாவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டால் போதும். பொரிஞ்சிச்சு நல்லா கடலைப்பருப்பு. இது பொரிஞ்சதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம், சீக்கிரமாக இதாயிரும். வரமிளகாய் எல்லாமே இது வந்து எப்படின்னா லைட்டாக ஸ்மெல் மட்டும் இருக்கும், காரம் வந்து லைட்டாக தெரியாது, ரொம்ப தெரியாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி இது பண்ணுறோம். அவ்வளோதான். இதை தாளிச்சு விட்டுட்டு தேங்காய் வேணால் போட்டுக்கலாம். பட் தேங்காய் வந்து என்ன, நம்ம டைம் இருக்கிறத பொறுத்து தான். தேங்காய் போட்டால் சீக்கிரமாக வாசடிச்சிடும். ஸோ தேங்காய் போடாமல் அப்படியே இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா அப்படியே அந்த காரம் எல்லாமே இந்த கடலையில் வந்து ஏறிடும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சோன்னு ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல் இதில் என்னென்னா, நீங்கள் கொண்ட கடலை வந்து நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு வேக வைக்கிறது வந்து குக்கரில் வந்து 4 விசில் விட்டுருங்க. சால்ட்டு போட்டுருங்க. இதில் வந்து சால்ட்டு போடணும்னு அவசியமும் இல்லை, ஏன்னா நான் வேக வைக்கிறப்பவே சால்ட் ஆட் பண்ணிட்டேன். கருப்பு சன்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வெள்ளை கொண்ட கடலை வச்சு நம்ம இப்போ சுண்டல் செய்ய போகிறோம். கொண்ட கடலை இது வந்து 5 hours நான் ஊற வச்சு சால்ட் போட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்னா, கடுகு கொஞ்சமாக போடுங்க, 1/2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 1, இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஆயில் தேவையான அளவு. இது சால்ட் வந்து நான் ஆல்ரெடி இதில் போட்டிருக்கேன், அது தேவையில்லை, சால்ட் தேவையில்லை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கிறோம். தவா வச்சாச்சு காஞ்சிருச்சு நல்லா, 2 டேபிள் ஸ்பூன் போதும். கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டோம் 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, இந்த 4 ஒன்றா போட்டுடலாம். இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து பிரேக் டைமில் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கிட்டதுக்கு பதிலாக இந்த சுண்டல் கொடுத்துக்கிட்டுலாம். நான் தேங்காய் போடாமல் தான் செய்கிறேன். தேங்காய் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டால் கெட்டு போயிடும். ஸோ அதனால் தேங்காய் போடாமல் செய்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, வேக வச்சுருக்கிற சன்னாவையும் போட்டுடலாம். இது வந்து வித்தின் 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இருந்தால் போதும். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸில் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.